அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்திய தேசிய இயக்கம் அதாவது ஐஎன்எம் அப்படின்ற ஒரு யூனிட்லேருந்து தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவுடைய முக்கியமான தலைவர்கள் ஒரு சில தலைவர்களுடைய பேரை நம்ம சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம நல்லா படிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களாம் படிச்சிருவோம். மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா தலைவர்களை பற்றியும் படிக்கணும். நம்ம சிலபஸில் டைரெக்டாக ஒரு சில தலைவர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு மற்றும் பலர்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் சில தலைவர்களை பற்றி லைட்டாக மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்கள் உருவாதல் அப்படின்றதுலேருந்து நம்ம மகாத்மா தேச தந்தை காந்தி அடிகள் அவரை பற்றி பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி அவரை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம ஐஎன்எம் மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி கிளாஸ் போடுறோம், பாலிட்டி, யூனிட் 8, தமிழ் இந்த மாதிரி நிறையா கிளாஸ் போட்டிருக்கோம். ஐஎன்எம் கிளாஸுமே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டாப்பிக்கும் ஒரு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் வேணும்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் கிளாஸ் வேணும்னா ஐஎன்எம் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். அப்படி கிளாஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த PDF வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வெப்சைட்டுடைய லிங்க் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து அதில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டோ இல்லை நீங்கள் ஃபோன்லேயோ வச்சு படிச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? ஓகே. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கத்தில் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து முதல் தலைவராக மகாத்மா காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்றவர் தான் அப்படின்றது தான் இவருடைய முழு பெயர். அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தோன்னா காந்தியை பற்றி ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இப்போதைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் கஷ்டம். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா நான் ஐஎன்எம் சிலபஸில் தேசிய மறுமலர்ச்சியிலேருந்து இந்திய பிரிவினை நம்ம வகுப்பாதம் மற்றும் தேச பிரிவினைன்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே எக்ஸப்ட் இந்த தலைவர்கள் உருவாதல்ன்ற டாப்பிக்கை தவிர மற்ற எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்க்குறப்போ ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். எல்லா தலைவர்களுமே ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் எடுத்தோன்னா நான் அதெல்லாம் படிக்கல, நான் தலைவர்களை படிச்சுட்டு தான் அடுத்த டாபிக் போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கஷ்டம். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதற்கான வீடியோஸ்லாம் நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு கடைசியாக தலைவர்கள் பற்றி படிங்க. இது ரிவிஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா? ரிவிஷன் மாதிரி தான் நீங்கள் அங்கே என்ன படிச்சிங்களோ அதை படிப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில டேட்டாஸ் படிப்பீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அப்போ காந்தியடிகள் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1869 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிறக்கிறாரு. இந்த இடத்துல 1879 பெரியாரும் 1889 ஜவஹர்லால் நேரும், 1869 காந்தியடிகள், 1979 பெரியார், 1989 ஜவஹர்லால் நேரு பிறந்திருப்பாங்க. ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறக்கிறாங்க நமக்கு தெரியும். இது காந்தி ஜெயந்திக்கு நமக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவ் விடுவாங்க. ஸோ நமக்கு இது நல்லா தெரியும். காந்தியடிகள் எப்போ இறக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் அடைஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகாமல் ஒரு 4 மாதத்துலேயே என்ன பண்ணிடுவார் நம்ம காந்தியடிகள் ஒரு 5 மாதத்துலேயே இறந்து போயிடறாங்க. ஓகேவா? அதுக்கான காரணம் பற்றி எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுதான் அவருடைய காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோர் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா பேர் புத்திலிபாய், அப்பா பேர் காபா காந்தி அல்லது கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்றது, மோகன்தாஸ் அப்படின்றதான் அவருடைய பேர், கரம்சந்த் காந்தி அப்படின்றது இவங்க அப்பா பேர். ஓகேவா? ஓகே. இவருடைய வாழ்க்கை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு தமிழ் புக்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் புக்காக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் காந்தியடிகள் பற்றி இருக்கோ எல்லாமே எடுத்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? இவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளையில் ஒரு படித்த நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரவணன் பிதுர்பக்தி. என்ன நூல்? சிரவணன் பிதுர்பக்தி அப்படின்ற ஒரு ஆன்மீக நூல் ஒன்று படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு உண்மையே பேச வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. நம்ம வாழ்க்கையில் உண்மையை தான் பேசணும், வாய்மை தான் பேசணும், பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு. அந்த முடிவெடுப்பதற்கான காரணமாக இருந்த நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிச்சந்திரன் நூல். இந்த அரிச்சந்திரன் நூல்கள் அப்படின்ற நூல்கள் நிறையா படிக்கிறார். அந்த அரிச்சந்திரன் அப்படின்றது யார் நமக்கு தெரியும், பொய்யே பேசாமல் ஆள்றவர் தான் அந்த அரிச்சந்திரன். இவருடைய கதைகள்லாம் நிறையா படித்து படித்து இவருக்கு நம்ம வாழ்க்கையில் உண்மை தான் பேசணும், பொய் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஸ்கூல் படிக்கிறாரு. ஸ்கூல்லாம் படித்து முடிச்சுட்டு 1888 பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக, பாரிஸ்டர் படிப்புக்காக எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன் போகிறாரு. ஒரு 3 வருஷம் முடிஞ்சிடும் இல்லையா டிகிரி. 1891 லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் வாங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு திரும்ப ஒரு வேலைக்காக 1893 ஏப்ரல் 1893
ஞாபகம் தென்னாப்பிரிக்கா போகிறாரு. அங்கே ஒரு ஒர்க்குக்காக போகிறாரு. அங்கே போனவர் தான் அப்போ தான் காந்தியடிகள் முதமுறையாக தன்னுடைய வாழ்க்கையில் இனவெறி அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்குறாரு. இனவெறினா நீ வேற இனம் நான் வேற இனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்காரவங்களாம் கருப்பர்கள்லாம் துரத்தி அடிக்கிறது, அவங்கள ரொம்ப வெறியோட தாக்குதல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீப்பாக நடத்துறது இதெல்லாம். இந்த இதை முத முதல்ல காந்தியடிகள் எங்கே எதிர்கொள்கிறாரு அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 1893 போகிறாரு. போகிற அதே வருஷமே ஒரு ட்ரெயினில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்கேருந்து எங்கன்னா டர்பன் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் உட்காந்து புக்கு படித்து போயிட்டுருக்காரு, கோட் சூட்லாம் போட்டுட்டு. ஆனால் அங்கே வந்த வெள்ளக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஒரு இந்தியன், நீ ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன், நீ எப்படி முதல் வகுப்பு பெட்டியில், நீ எப்படி ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோட் சூட் போட்டு உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கவர ட்ரெயினை விட்டு இறக்கி விடுறாங்க. அப்படி காந்தியடிகளை இறக்கி விடப்பட்ட இடம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். என்ன ஸ்டேஷன்? பீட்டர்ஸ் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, நீலாம் வரலாமா ஃபஸ்ட் கிளாஸில், உனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் வரதுக்கு தகுதியே கிடையாது, டிக்கெட்டே வச்சிருந்தாலும் நீ வரக்கூடாது, நீ செகண்ட் கிளாஸில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் இறக்கி விடுறாங்க. அப்போ தான் அவருக்கு முதன் முதலாக கடுப்பாகுது, இப்படிலாம் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இதெல்லாம் மாற்றி ஆகணும், நம்ம இவ்வளோ கோட் சூட் போட்டு உட்காந்துருக்க நமக்கே உலாவுதே, விவசாயம் பண்ணுற ஒரு சாதாரண ஏழை மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில் இங்கே தான் ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1903 ஒரு பத்திரிகை, ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு பத்திரிகை வெளியிடுறாரு. என்ன பத்திரிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன். காந்தியடிகள் இது கேட்டிருக்காங்க, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளியிட்ட பத்திரிகை என்ன பத்திரிகை அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு பத்திரிகை தான். அவருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு 3 புத்தகங்கள், அவருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய, இதெல்லாம் என்னுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொன்ன 3 புத்தகங்கள் என்னென்னா, டால்ஸ்டாய் அப்படின்றவரால் எழுதப்பட்ட கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படின்ற ஒரு புத்தகம், ஜான் ரஸ்கின் அவரால் எழுதப்பட்ட அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம், தாரோ அப்படின்றவரால் எழுதப்பட்ட சட்டமறுப்பு அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த 3 புத்தகங்களும் காந்தியடிகளின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள். இந்த புத்தகத்தை கொடுத்து ஆத்தர் நேம குழப்பி குழப்பி கொடுத்துட்டு நமக்கு பொறுத்துக்களை கூட கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது வேறு என்ன பண்ணியிருக்காரு, 1903 பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் 1905 ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்ற ஒரு தங்குற இல்லமும், 1910 டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்ற ஒரு ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ரெண்டும் தென்னாப்பிரிக்காவில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, டால்ஸ்டாய் பண்ணை, இதெல்லாம் தென்னாப்பிரிக்காவில் பண்ணியிருக்காரு. இங்கே பிரச்சனை நடக்குது. இப்போது இந்தியாவில் இந்த பீரியட் 1905 நமக்கு என்ன நடக்குது, நமக்கு வங்கப்பிரிவு நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது வலுப்பெற்று போயிட்டுருக்கு. ஆனால் அந்த 1911 அப்புறம் நமக்கு அந்த வங்கப்பிரிவினை அவங்க கேன்சல் பண்ணதுக்கப்புறம் சுதேசி இயக்கம் என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாயிரும். ஸோ பெருசாக பெரிய அளவில் ஒன்றும் நடந்துகிட்ருக்காது. காந்தியடிகள் அப்போ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்ப வர்றாரு. 1915 ஜனவரி 9 என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வராரு. எப்போ போனவர், 1893 போனவர் எப்போ வராரு, 1915 வராரு. 1915 ஜனவரி 9 ஒரு நிமிஷம் போனவர் 1915 ஜனவரி 9 திரும்ப இந்தியாவுக்கு வராரு. இப்படி நீங்கள் இங்கே வாங்க, திரும்ப இந்தியாவுக்கு வாங்க, இந்தியாவுக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் தான் யாருன்னா காந்தியினுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பின்னாடி பார்ப்போம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1905 சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, அல்லது என்னமோ ஒன்று, இந்தியன் சொசைட்டி ஆஃப் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு 1905 கோபாலகிருஷ்ணன் உருவாக்குறாரு. கோபாலகிருஷ்ண கோகலே இதில் வந்து பணியாற்றுங்க, நீங்களும் வந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ண கோகலே இந்தியாவுக்கு காந்தியடிகளை கூப்பிட்றாரு. அவரும் எப்போ வராரு, ஜனவரி 9 வராரு. இந்த டேவை தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக ஒரு 10 வருஷமாக தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். என்ஆர்ஐ டே இன்னைக்கு ஜனவரி 9 காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவிற்கு வந்த தினம். ஓகேவா? ஓகே. அதே 1915 காங்கிரஸில் இணைஞ்சிட்டார். காங்கிரஸில் இணைஞ்சு இவர் என்ன பண்ணார், ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா நான் வந்து பெரிய தலைவர், நான் அது பண்ணுறேன்
பண்ணுறேன் இது பண்ணுறேன்லாம் சொல்லலை. இங்கே இருக்க மக்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக டைம் எடுத்தார். 1915 அவர் வந்தாலும் அவருடைய முதல் அகில அளவிலான அகில இந்திய அளவிலான போராட்டம் 1920 ஸ்டார்ட் பண்ணுறார். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கார். வாட்ச் பண்ணி எப்படி எப்படிலாம் பண்ணலாம், போராட்டங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு அப்படி அவர் இந்தியாவில் வந்தோடனே ஈடுபட்ட முதல் அது எப்படி முதல் சத்தியாகிரகம் எதுனா 1917 சம்பரான் சத்தியாகிரகம். இந்த சம்பரான் அப்படின்ற பகுதி எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. இங்கே தீன்காதியா முறை இதுக்கு தான் சொல்கிறது. நீங்கள் ஏற்கனவே அந்த ஐஎன்எம் ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரிவிஷனாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். திடீர்னு வந்து இது படிச்சிங்கன்னா தீன்காதியா முறை அப்படின்றத திரும்ப இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா ரெண்டு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவே உங்களுக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். இங்கே நீங்கள் ஃபுல்லாக அது ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு இங்கே இது இதை வந்து ஒரு ரிவிஷன் கண்டெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க அவ்வளோதான். பீகாரில் தீன்காதியா முறை அதாவது இண்டிகோ வந்து நீ பயிரிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்காக காந்தியடிகள் இந்தியாவிற்கு வந்து முதன் முதல்ல பண்ண சத்தியாகிரகம் என்ன சத்தியாகிரகம் அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் 1917. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இவர் அழைச்சவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1918 கேதா சத்தியாகிரகமும் அகமதாபாத் மில் தொழிலாளர்கள் போராட்டம் இது ரெண்டையுமே பண்ணுறாரு. இதை பற்றிலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா ஐஎன்எம் கிளாஸ் பாருங்கள். ஐஎன்எம் கிளாஸ்க்கான பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போயிட்டு நீங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கான பிடிஎஃப்மே அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு கடைசியாக வந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே. அப்போ 1918 ரெண்டு போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1919 நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேய அரசு ரௌலட் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தை கருப்பு சட்டமாக அறிவிக்கிறாரு. அறிவிச்சுட்டு இதை எதிர்த்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறதுக்காக 1919 பிப்ரவரி மாதம் மெட்ராஸுக்கு வர்றாரு. மெட்ராஸுக்கு வந்து ராஜாஜி வீட்டில் இருக்கப்போ பாரதியார் வந்து ஒரு விஷயத்துக்கு எனக்கு தலைமை தாங்க முடியுமா, என்கிட்ட வந்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லி காந்தியடிகளை கேட்டப்போ காந்தியடிகள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் மீட்டிங்கை தள்ளி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். இதெல்லாம் தமிழ் புக்கில் இருக்குது. அவர் காந்தியடிகள் என்னால் இப்போ முடியாது கொஞ்சம் மாற்றி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இல்லை கூட்டம் பிளான் பண்ணபடி நடக்கும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ வந்து காந்தியடிகள் ராஜாஜிட்ட கேட்பார் இவர் யாருன்னு. அவர் தமிழகத்தின் சொத்து, இவர் ஒரு பெரிய கவிஞர் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் தமிழகத்தின் மெட்ராஸின் சொத்து கிடையாது, அவர் யார், அவர் ஒரு இந்தியாவுடைய சொத்து அப்படின்னு சொல்லி யார் சொல்லிடுவார், காந்தியடிகள் சொல்லியிருப்பார். அப்போ காந்தியடிகள் இந்தியாவின் சொத்துன்னு சொல்லி யாரை சொல்லியிருக்காரு, பாரதியாரை சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரவுலர் சட்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும் 1919. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1920 ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் வந்து காந்தியினுடைய தலைமையில் நடந்த முதல் அகில இந்திய அளவிலான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கேசர் ஹி ஹிந்த் அப்படின்ற மாதிரி பட்டங்கள்லாம் திறக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1921 செப்டம்பரில் மதுரைக்கு வருகை தராரு. 1919 மெட்ராஸ் வராரு, சென்னை வராரு. 1921 செப்டம்பரில் மதுரைக்கு வந்து அவருடைய ஆடை முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்த ஊர் எது அப்படின்னா மதுரை தான். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது விவசாயிகள்லாம் பார்த்து என்ன பண்ணுறாரு, இவங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, நம்ம மட்டும் கோட் சூட் போட்டு சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த அரை ஆடைக்கு கதர் உடுத்த ஆரம்பிக்கிறது இந்த ஒரு டைமில் தான், 1921 செப்டம்பரில். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ சௌரி சௌரா சம்பவம் நடந்துடும். 1922 பிப்ரவரி 5 தேதி அதனால் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றுவார். இனிமேல் ஒத்துழையாமை இயக்கம் இதோட கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு அகிம்சைக்காக அவங்கள தயார்படுத்தணும். சௌரி சௌரால போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருவாங்க. அகிம்சைக்காக மக்களை தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அமைதியாகவே இருப்பார். இந்த டைமில் தான் என்ன பண்ணியிருப்பார்னா 1924 காங்கிரஸ் மாநாட்டுக்கு காந்தி தலைமை வகித்தது ஒரே ஒரு வருடம் தான், 1924 மட்டும்தான். அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்காம் அப்படின்ற ஒரு பகுதியில். எந்த பகுதியில், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்காம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு தான் காந்தியடிகள் தலைமை தாங்கினார். 1924 ரொம்ப முக்கியமான வருஷம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1930 அதுக்கப்புறம் அந்த அமைதியாக தான் போயிட்டு மக்கள்கிட்ட அந்த அகிம்சைக்கு அவங்கள தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. 1930 சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்க மக்கள்லாம் தயாராகிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதனால் இந்த டைமில் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறாரு. தண்டி யாத்திரை போகிறாரு, சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் யாத்திரை போகிறாரு. 1930 மார்ச் 12 ஆரம்பித்து ஏப்ரல் 6 25வது நாள் போய் என்ன பண்ணுறாரு, தண்டியில் போய் அந்த உப்பு வரியை, உப்பின் மீதான வரியை நீக்குவதற்காக அந்த உப்பை என்ன பண்ணுறாரு, ஒரு கைப்பிடி உப்பை அள்ளி பிடிக்கிறாரு. அதனால் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க, ஏர்வாடா சிறையில் அடைச்சிட்றாங்க. மொத்தம் 240 மைல் 375 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பாங்க. 78 நபர்கள் இதில் பங்கேற்றிருப்பாங்க. இதில் கலந்து கொண்ட ஒரே ஒரு பெண்மணி யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. யார், சரோஜினி நாயுடு. ஓகே. அப்போ அவரை சிறையில் வச்சுட்டாங்க. இப்படி இந்த சிறையில் இருக்கும்போது என்ன நடக்குது, பட்டமேஜை மாநாடு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு
இதெல்லாம் ஐயா நம்மளை படிச்சிருந்தீங்க தெரியும். வட்டமே ஜெயமானம் நடக்கும் 1930, 31, 32 மூணு வட்டமே ஜெயமானம் நடக்கும். அதில் 30வது வருஷம் நடந்த முதல் வட்டமே ஜெயமாநாட்டில் காந்தியடிகள் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் சார்பாக யாருமே கலந்துருக்க மாட்டாங்க. ஸோ இர்வினுக்கு ஒரு ப்ரெஷர் வரும், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, காங்கிரஸ்லேருந்து என்ன பண்ணணும், 2வது வட்டமே ஜெயமாநாட்டில் யாராச்சும் கலந்தே ஆகணும், காங்கிரஸ் வந்து கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ 1931 மார்ச் மாதம் 5ஆம் தேதி காந்திக்கும் இர்வினுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. இர்வின் என்ன கேட்குறாரு, காங்கிரஸ் வந்து வட்டமே ஜெயமாநாட்டில் கலந்துக்கங்கன்னு சொல்கிறாரு. காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, போராட்டம் பண்ண நிறையா பேரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களாம் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இர்வின், நான் எல்லாரையும் விடுதலை பண்ணுறேன், இந்த மாதிரி புரட்சிகரமாக செயல்பட்ட பாம்பு போட்டவங்களாம் நான் விடுதலை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. காந்தி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த ஒப்பந்தம் இதன்படி முடிவுக்கு, இந்த ஒப்பந்தத்தின்படி காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, 2வது வட்டமே ஜெயமாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு. 2வது வட்டமே ஜெயமாநாட்டில் காங்கிரஸுடைய பிரதிநிதியாக 1931 கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கலந்துக்கிட்டு வந்துட்டாரு, அவருக்கு அங்கே பெருசாக எதுவும் பிடிக்கல. வரும்போதே அவர் பிடிச்சி திரும்ப ஜெயிலில் போட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1932 இந்த முதலாம் வட்டமே ஜெயமாநாட்டில், 2ஆம் வட்டமே ஜெயமாநாட்டில் ரெண்டுலேயுமே யார் கலந்துருப்பார் அப்படின்னா, நம்ம டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் கலந்துருப்பாங்க. கலந்துக்கிட்டு எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டிருப்பார். அதனால் மெக்டொனால்ட், அப்போ கிங்காக இருந்த மெக்டொனால்ட் என்ன பண்ணியிருப்பார்னா, வகுப்புவாத நன்கொடை, சாரி கிங் இல்லை, அங்கே பிரதமராக இருந்த மெக்டொனால்ட் என்ன பண்ணியிருப்பாருனா, வகுப்புவாத நன்கொடை கொடுத்துருப்பாரு, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நன்கொடை மூலமாக என்ன பண்ணுறாரு, தாழ்த்தப்பட்டவருக்கு ஒரு இடஒதுக்கீடு தராரு. இதை எதிர்த்து காந்தியடிகள், சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், இந்த இடஒதுக்கீடு இன்னும் நம்மளை பிரிச்சிடும், ஆல்ரெடி ஹிந்து முஸ்லீம்னு பிரிஞ்சு போய் கிடக்கும், இன்னும் தாழ்த்தப்பட்டோர் உயர் ஜாதியினர் மேல் ஜாதியினர்னு கீழ் ஜாதியினர்னு பிரிஞ்சு போயிடும், ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாகும் வரை ஒரு உண்ணாவிரதம் காந்தியடிகள் இருக்கிறாரு. காந்தியடிகளுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அதனால் அம்பேத்கரை போட்டு எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுறாங்க, இந்த இந்த விஷயத்த, இந்த வகுப்பாத விஷயத்த நீ கைவிட்டு, காந்தியடிகளுடைய உயிருக்காக நீங்கள் கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு ப்ரெஷர் ஆகுது அம்பேத்கருக்கு, காந்தியடிகளோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதனால் 1932 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி ஏர்வாடா சிறையில் போய் காந்தியடிகளை பார்க்குறாரு. அந்த இடத்துல காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அதுதான் பூனா ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம், பூனா பேக்ட், பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறார், காந்தியடிகள் நீங்கள் தனியாக இடஒதுக்கீடு வேணாம், காங்கிரஸுக்குள்ளே நாங்களே உங்களுக்கு இடஒதுக்கீடு தரோம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாரு. அதனால் அம்பேத்கரும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறாரு. காந்தியடிகளுடைய உண்ணாவிரதம் இதோட முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்கிட்டருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டார்னா, நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது, நம்ம இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகளுக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணுறாருனா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளாக ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றத்திற்காக நம்ம என்ன பண்ணுவோம், பங்கேற்போம் அப்படின்னு சொல்லி அந்த தாழ்த்தப்பட்டோர்களை மேலே கொண்டு வரணும், நீ அவங்கள அப்படி நினைக்காதீங்க, எல்லாரும் சமம்தான் அப்படின்ற மாதிரி கோட்பாடுகள்லாம் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு. இவங்களுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஹரிஜன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், ஹரிஜன சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹரிஜன மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக ஒரு சங்கம் உருவாக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு நாளாக அறிவிச்சிருப்பார். ஒரு ஒருத்தரும் ஒன்று முத்துராமலிங்க தேவர் ஒரு நாளை அறிவிச்சிருப்பார். அந்த மாதிரிலாம் அம்பேத்கர் ஒரு நாள் பண்ணியிருப்பார். காந்தியடிகள் என்றைக்கு கோவில் நுழைவு நாள் பண்ணார் அப்படின்னா 1933 ஜனவரி 8, ஜனவரி 9 ஃபாரின்லேருந்து வராரு, ஜனவரி 8 கோவில் நுழைவு நாளாக என்ன பண்ணுறாரு, பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு முன்னேற்றத்துக்காக பார்க்கப்படுறாரு. இதனால் காந்தியடிகளுக்கு நிறையா பிரச்சனை ஆகுது. இவர் என்ன போயிட்டு கீழ் ஜாதியினருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறையா ப்ரெஷர் உழுது. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, எல்லாரும் சமம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த உறுதியாக கையாளுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1937 தமிழ் புக்கில் இருக்க ஒரு கண்டென்ட், சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடக்குது. அந்த சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை தாங்குறாரு. அங்கே ஊஏசாவுடைய பேச்சை கண்டு, இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து நான் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் தலைவர் ஆகிறாரு. 39 திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு தலைவருக்கு போட்டி போடுறாரு. காந்தியடிகள் சுபாஷ் சந்திரபோஸை எதிர்த்து பட்டாபி சித்தாராமையாவை நிப்பாட்டுறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த போட்டியில் சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிச்சிடறாரு, பட்டாபி சித்தாராமையா தோற்று போயிறாரு. இங்கே சுபாஷ் சந்திரபோஸ் என்ன ஆகிறாரு, இதனால் காந்தியடிகள் மேலே ஒரு விஷயம் பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. சுபாஷ் சந்திரபோஸுக்கு காந்தியடிகள் வந்து என்னை ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரு மாதிரி, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என் தலைவர் தான், ஆனால் இந்த தலைவர் பதவியை வகிக்க, உங்களை எதிர்த்து போட்டியிட்டவரை தோக்கடிச்சு நான் அந்த தலைவர் பதவியை வகிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார், அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்காமல் போயிடுவார். போயிட்டு தான் அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிப்பார். அதெல்லாம் சுபாஷ் சந்திரபோஸ் பார்க்குறப்ப பார்ப்போம். இங்கே அவர் யாரை ஆதரிச்சார் காந்தினா, பட்டாபி சித்தாராமையாவை.
அப்புறம் பார்த்தீங்கன்னா 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை அறிவிச்சிருப்பார். தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருப்பார். இதன்படி முத முதல்ல ஆச்சாரியா வினோபாவே கைதாயிருப்பார். அதெல்லாம் ஏன் நம்மளை படிச்சிருப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு, 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வருது. அதனுடைய அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அறிக்கையை இவர் என்ன வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு மூன்று நபர்கள் கொண்ட கிரிப்ஸ் அப்படின்றவருடைய தலைமையில் கிரிப்ஸ் தூதுக்குழு வருவாங்க. அதாவது இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தலாமா, இல்லை என்னது அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு அந்தஸ்து கொடுக்கலாமா அப்படின்றத பற்றி ஆராயறதுக்காக வந்த ஒரு தூதுக்குழு தான் அது. அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க வராங்க. அவங்கள பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காந்தியடிகள் திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை, வங்கியே வந்து என்னது திவாலாகிட்டுருக்கு, அதில் போய் நீ பின்தேதிட்ட ஒரு காசோலை தர மாதிரி இது ஆங்கிலேயரோட ஆட்சியே என்ன சொல்கிறாரு, திவாலாகி கொண்டிருக்க வங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிரிப்ஸ் தூதுக்குழு பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை கொண்டு வராரு. அடுத்த நாளே 9 ஆகஸ்ட் காலை 5 மணிக்கே என்ன பண்ணிடுறாங்க, காந்தியடிகளை கைது பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் 1944 மே மாதம் 5ஆம் தேதி தான் அவர் விடுதலை பண்ணுறாங்க. 1944 மேலே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 வருஷம் அவர் முழுக்க முழுக்க ஜெயிலில் தான் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1944 ராஜாஜி சிஆர் திட்டம், இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த மாகாணமாக என்ன பண்ணிடலாம், பாகிஸ்தானை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பார். அந்த பிளானை பற்றி முகமது அலி ஜின்னாவோட விவாதம் நடத்துகிறாரு. ஆனாலும் அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. எங்களுக்கு தனிநாடு தான் வேணும் அப்படின்றதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. காந்தியடிகளுக்கு தேச பிரிவினை, இந்திய பிரிவினைக்கு அவர் கடைசி வரைக்குமே அவர் எதிர்த்து தான் இருந்தார். வேறு வழியே இல்லாமல் நிறைய கலவரங்கள் நடக்கும். கல்கத்தாவில் நவகாளி அப்படின்ற ஒரு பகுதி மிகவும் மோசமான பாதிப்புக்குள்ளாக இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்து தான் என்ன பண்ணியிருப்பார், சரி வேணாம் கடைசியில் இவ்வளோ நம்மளால் இப்படி இவ்வளோ பிரச்சனையாகி இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்துருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். மக்களும் ஒத்துழைக்க மாட்டாங்க. எல்லாரும் எங்களுக்கு தனிநாடு வேணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம், இந்திய பிரிவினைக்கு ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காந்தியடிகள் ஒப்புதல் கொடுப்பாரு. இந்தியாவில் இருந்த யாருக்குமே மோஸ்ட்லி அதை பிடிக்கல. பாகிஸ்தான் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அவ்வளோதான், காந்தியடி சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. காந்தியடிகளுடைய கடைசி உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1948 ஜனவரி 13-17 வரைக்கும். எதுக்காக அப்படின்னா, சமூக நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக. எல்லாரும் ஒன்றா இருங்க, ஏன் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லி சண்டை போடுறீங்க, ஏன் அவங்கள கோயிலுக்குள்ளே விட மாட்டுறீங்க, அதெல்லாம் தப்பு, எல்லாரும் கடவுள் படைப்பில் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி என்ன பண்ணுறாரு, 1948 ஜனவரி 13-17 வரைக்கும் ஒரு உண்ணாவிரதமும் இருக்காது. இதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி உண்ணாவிரதமாக இருக்குது. கடைசியாக 1948 ஜனவரி 30-30 நாதுராம் கோட்சே அப்படின்றவரால், யாரால, நாதுராம் கோட்சே அப்படின்றவரால் சுட்டு கொலை செய்யப்படுறாரு. இந்த தினத்தை நம்ம தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ இப்படி தான் இப்போ காந்தியடிகள் நமக்கு ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் கிடைக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5வது மாதம் என்ன பண்ணிடுறோம், காந்தியை சுட்டு கொண்டுடுறோம். இப்போ அங்கேருந்து ஆங்கிலேயர்கள்ருந்து பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, காந்தியடிகளை நாங்கள் இவ்வளோ நாள் எங்கள் ஆட்சியில் பாதுகாப்பாக வச்சுருந்தோம், அவரை உங்களால் ஒரு 5 மாதம் கூட காப்பாற்ற முடில அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம அந்த பாவத்துக்கு ஆளாயிட்டோன்னு அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் காந்தியடிகளுடைய முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை வரலாறு. காந்தியடிகள்லேருந்து கொஷின் கேட்டு தான் இருக்காங்க. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காந்தியினுடைய ஓவியம் நம்ம பார்ப்போம் இல்லையா, நார்மலாக ரூபாய் தாளெல்லாம் இருக்கும்ல, அந்த ஓவியத்தை வரைஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல் டோலியா அப்படின்றவர். யார் அதுல் டோலியா அப்படின்றவர் தான், காந்தியடிகளுடைய ஓவியத்தை வரைந்தவர் அதுல் டோலியா. காந்தியினுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ காந்தியினுடைய அகிம்சை குரு, காந்தியினுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. அகிம்சை குரு யாருன்னா, ராஜ் சந்திர ரவிஜி பாய். யார்? ராஜ் சந்திர ரவிஜி பாய் அப்படின்றவர் தான் காந்தியினுடைய அகிம்சை குரு. அடுத்து, காந்தியை மகாத்மா என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர். காந்தியை மகாத்மா அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யாருன்னா, ரவீந்திரநாத் தாகூர். காந்தியை தேச தந்தை அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யாருன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிரிஞ்சு போயிட்டாலும் அங்கேருந்து ஒரு இந்திய நேஷனல் ஆர்மிக்கு அவர் தலைமை தாங்கி என்ன சொல்கிறார், காந்தியை தேசப்பிதா, தேச தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. வல்லபாய் பட்டேலை காந்தியடிகள் சர்தார் அப்படின்னு சொல்லி, அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொல்கிறோம். அப்போ அவருக்கு இந்த சர்தார் பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காந்தி தான். அப்போ காந்தி இறந்ததுக்கப்புறம் அவருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜ்கோட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? ராஜ்கோட் அப்படின்ற இந்திய பகுதியில் தான் இருக்குது. இதுதான் காந்தியடிகளுடைய பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்தியன் ஒப்பீனியன் எங்கே தென்னாப்பிரிக்காவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஹரிஜன் பத்திரிகை அந்த ஹரிஜன மக்களுக்காக உருவாகியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நவஜீவன், யங் இந்தியா இந்த 2 பத்திரிகைகள் நடத்தியிருந்திருப்பார். இதனுடைய முக்கியமான வாசகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது மேலோட்டமாக ஸ்கூல் புக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏற்கனவே கிரிப்ஸ் தூதுக்குழு வர்ணிச்சது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. செய்ய அல்லது செத்துமடி, இறுதி வரை போராடு, வெள்ளையனை வெளியேறு, இது எல்லாமே அந்த 1942 வெள்ளையனை வெளியேறில் சொல்லியிருப்பார். கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அம்பேத்கருக்கும் காந்தியடிகளினுடைய தத்துவத்துக்கும் முரண்பாடுகள் நடந்திருக்கும். கிராமங்கள்
பகுத்தறிவு இல்லாத ஒரு மூடர்களின் ஒரு கூடமாக இருக்குது, அங்கே கிராமங்களில் இருக்க மக்கள் இன்னும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பேசியிருப்பார். கிராமங்கள்லேருந்து தான் அந்த ஜாதிய பிரச்சனைகள்லாம் உருவாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஆனால் காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பார்னா, கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அம்பேத்கர் சொன்னதுக்கும் ஒரு வித விஷயம் இருக்குது. நம்ம மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்னு சொல்கிறோமா, இவர் சொன்னதுக்கும் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்குது, அவர் சொன்னதுக்கும் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்குது. யார் சொன்னதும் தப்பும் கிடையாது, கரெக்டும் கிடையாது. இது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூமே அங்கே நமக்கு எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆகும். ஓகே, வேறு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் ஆங்கிலேயர்களுக்கும் ஆங்கிலத்திற்கும் எதிரானவன் அண்ணல், ஆனால் பொய்மைக்கும் மோசடிக்கும் எதிரானவன் அப்படின்ற ஒரு கோட்டும் சொல்லியிருக்காரு. இதுதான் காந்தியடிகளை பற்றி. அப்போ மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்றவர் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம முடிஞ்சளவு ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். முடிஞ்சளவு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ முடிஞ்சளவு ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். அவ்வளோதான் மகாத்மா காந்திஜியில் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது, அவ்வளோதான். இதை நீங்கள் என்னடா வேகமாக போனான்னு நினைக்காதீங்க. இது நான் தான் சொல்கிறேன்ல, ஐஎன்எம் படிச்சுட்டு நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரிவிஷன் தான், இதுவே உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலான்ற மாதிரி இருக்கும். ஐஎன்எம் படிக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக நடத்தினாலும் இது உங்களுக்கு கஷ்டம். ஐஎன்எம் முடிச்சுட்டு வந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே, இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் ஒரு ஒரு தலைவர்களை பற்றி பார்த்துட்டே போகலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.